Hi friends, welcome back to my channel. In the video, we will talk about the blouse. We will put the machine stitches. And the stitches are loose. We will put the tight. Loose ஆறப்ப என்ன ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா டிசைன்ஸ் லூஸ் ஆறப்ப மேல வந்து நூல் எடுத்து எடுத்து டிசைன் நல்லா இருக்கும் ஆனா பார்க்கிறதுக்கு ஒரு மாதிரி நல்லவே இருக்காது துணியில போட்டதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி இப்படி எடுத்து 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 வரும் அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் ஏன் வருது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோஸ்ல கிளியராவே பார்க்கறோம் பாருங்க இப்போ அந்த ப்ராப்ளம் எப்படி வந்திருக்குங்கறத உங்களுக்கு நான் காட்றேன் பாருங்க இது வந்து loose தையல் ஆனா டிசைன் பாருங்க நல்லா இருக்கும் இது வந்து முன்னாடி சைடு இது பாருங்க பின்னாடி சைடு சேமா தான் இருக்கும் சோ பாபின் நூல் தெரியாது பாபின் நூல் சுத்தமா தெரியாது மேலே நீங்க என்ன silk thread போடுறீங்களோ அந்த thread தான் back sideலயும் தெரியும் frontம் தெரியும் ஆனா இது வந்து loose தையல் இது நல்ல இருக்கும் பட் பாருங்க டிசைன் பார்க்கறப்ப பாருங்க அப்படியே நூல் எடுத்து எடுத்து உங்களுக்கு தெரியும் clear-ஆ கொஞ்சம் காட்றேன் பாருங்க நூல் எடுத்து எடுத்து ஒரு மாதிரி அசிங்கமா தெரியும் ஒரு டிசைன் வந்து ஒரு டிசைனாவே இருக்காது டிசைன் இருக்கும் ஆனா அந்த எடுத்ததனால லூஸ் தையல்னால அந்த நூல் எல்லாம் எடுத்து எடுத்து இருக்கும் கஸ்டமர் கேட்பாங்க என்னமடா இப்படி வந்துருச்சு அப்படிங்கற மாதிரி கேட்பாங்க அந்த அளவுக்கு இந்த இது வந்துரும் சோ அத நம்ம அந்த மெஷின்ல வந்து செட்டிங்ஸ்ல போயிடு நான் எப்படி சரி பண்றே அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோஸ்ல நம்ம கிளியரா பார்க்கலாம் இது லூஸ் தையோடது இந்த சைடு பாருங்க இது நல்ல டைட்டா வந்திருக்கும் சோ பேக் neck பாருங்க நல்லவே டைட்டா வந்திருக்கும் இந்த இந்த டைட்டுக்கும் இந்த லூஸ் வந்திருக்கு இல்லையா இதுக்கும் ஏன் இப்படி வருது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம கிளியராவே இந்த வீடியோஸ்ல நம்ம एक्सप्लेन பண்றேன் செட்டிங்ஸ்ல பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் பிளஸ் மைனஸ் எதுக்காக நான் யூஸ் பண்றே அப்படிங்கறத பாத்தீங்க அப்படினாலே உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிரும் சோ ஜரி thread வைக்கறப்ப நான் என்ன சொல்லிருக்கேன் அந்த மைனஸ்ல கொண்டு போணும்னு சொன்னே பாத்தீங்களா அதே மாதிரி தான் இந்த thread லயும் வந்து பாத்தீங்களா ஒரு சில டைம் இப்படி வந்துரும் சோ அப்படி வர்றப்ப நீங்க வந்து செட்டிங்ஸ்ல உடனே ஒரு ரெண்டு டிசைன் போட ஆரம்பிக்கிறீங்கன்னு வெச்சுக்கோங்களே ஒரு ரெண்டு மூணு ஸ்டிச்சோ இல்ல ஒரு 100 ஸ்டிச்சோ போன உடனே தான் உங்களுக்கு தெரியும் அந்த டிசைனோட இது தெரியும் அப்ப தெரியறப்ப நீங்க உடனே ஸ்டாப் பண்ணிட்டு செட்டிங்ல போயிடு அந்தத சரி பண்ணிட்டீங்க அப்படினாலே டிசைன் ஃபுல்லா சூப்பராவே வந்துரும் சோ அத நான் செட்டிங்ஸ்ல உங்களுக்கு எப்படிங்கறத உங்களுக்கு கிளியராவே एक्सप्लेन பண்றேன் அதுக்கு அப்புறம் இந்த மெஷின பத்தின ஃபுல் டீடைல்ஸ் நான் ஏற்கனவே வீடியோஸ் போட்டுருக்கேன் அது பாத்தீங்க அப்படினாலே உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினாக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரும் சோ இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் ஃபோன் பண்ணிட்டோ வீடியோ கால்ல வந்தோ நல்ல டவுட்ஸ் கேக்குறீங்க உங்களுக்கு நான் கிளியரா एक्सप्लेन பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஒரு சில பேர் மெஷின் ரன் பண்ணாமையே இருந்து அப்படியே இருந்தது மேடம் உங்க வீடியோ பார்த்து தான் நான் மெஷினை ரன் பண்றேன் அப்படினு சொன்னீங்க சோ உங்களுக்காக ரொம்ப நன்றி நீங்க எனக்கு தேங்க்ஸ் சொன்னீங்க ஆனா நீங்க பார்த்ததுக்காக நான் தேங்க்ஸ் சொல்றேன் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஆனா நீங்க பார்த்ததுக்காக நான் தேங்க்ஸ் சொல்றேன் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் மெஷின் ஆன் பண்ணனும் எப்பவுமே பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் பேட்டர்ன் கேக்குது இல்லையா வேணும்னா ஓகே கொடுத்துக்கலாம் இன்ட் கொடுத்துறலாம் பாருங்க இன்ட் கொடுத்துட்டு இப்போ உங்களுக்கு ஒரு அந்த டிசைன் வந்து லூஸ் வர தையலும் டைட்டா வரதும் பத்தி சொல்லிருந்தேன் இல்லையா அப்போ செட்டிங்ஸ் இருக்கு பாருங்க இங்க பாருங்க இங்க இந்த செட்டிங்ஸ்ல உள்ள போய்டலாம் செட்டிங்ஸ்ல போன உடனே மெஷின் பாருங்க ஃப்ரேம் கொடி மாதிரி இந்த மாதிரி காமன் இதல போய்ட்டு காமன் செட்டிங்ஸ் போய்டுங்க காமன் செட்டிங் போய்ட்டு நாம பார்க்கலாம் பாருங்க இதல போனோம்னா அந்த டைமர் இதெல்லாம்மே ஒவ்வொண்ணா காட்டிட்டே இருக்கும் உங்களுக்கு எது வேணும் அப்படிங்கறதை இதல நீங்க சரி பண்ணி எடுத்துறலாம் சோ இல்ல அடுத்து பாருங்க இந்த இடம் வந்துருங்க எம்ப்ராய்டரிங் வந்துட்டோமா பாருங்க இங்க மெஷின் போட்டுருக்கும் மெஷின் பக்கத்துல ஃப்ரேம் மாதிரி இருக்கும் இதல எம்ப்ராய்டிங் இது வந்துருச்சு இப்போ இதல பாருங்க ஆட்டோ டென்ஷன் இருக்கு இல்லையா ஆட்டோ டென்ஷன் அப்படிங்கறப்ப கரெக்ட்டா ஆட்டோல தான் இருக்கணும் இந்த ஆட்டோல இருக்கறப்ப என்ன ஆகும்னா நம்ம silk thread எந்த thread போட்டாலும் இது வந்து கரெக்ட்டான ஒரு தையலுக்காக இருக்கக்கூடிய ஒரு இதுதான் அதனால தான் ஆட்டோலயே கரெக்ட்டா வச்சிருக்கோம் ஒருவேளை உங்களுக்கு வந்து தையல் வந்து நல்ல டைட்டா வருது அப்படினு வெச்சுக்கோங்களே
இப்போ நான் ஃபுல்லாக வந்து தையல் டைட்டாக வருது, ரொம்ப டைட்டாகவே வருது அப்படின்னா ஒன்றும் இல்லை, இதை இன்னும் கொஞ்சம் நீங்கள் ப்ளஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு தையல் டைட்டாக வந்துச்சு அப்படின்னா ப்ளஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது மாதிரி நீங்கள் ப்ளஸ் பண்ணி இந்த ஆட்டோவை வச்சுக்கோங்க. இது ஏன்னா தையல் டைட்டாக வரும், ஒருவேளை தையல் ரொம்ப லூஸாக வருது அப்படின்னா இப்படி எடுத்துகிட்டு வாங்க. இப்போ ஆட்டோவில் இருக்க லூஸாக வருது அப்படின்னா இப்படி மைனஸில் வந்துடுங்க, இப்படி மைனஸில் கொண்டு வந்துடுங்க. அப்போது உங்களுக்கு இந்த ரெண்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லூஸாக வந்தாலும் டைட்டாக வந்தாலும் ப்ளஸ்ஸும் மைனஸில் போயிட்டு நீங்கள் சரி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு தையல் வந்துடும். பாருங்கள் ஃபஸ்ட்டு மிஷினுக்கு செட்டிங்ஸ் வந்துடும், செட்டிங்ஸ்லேருந்துட்டு காமன் செட்டிங் வரும், இதை விட்டுருங்க. அப்படியே வாங்க மிஷின் போட்டிருக்கு, இந்த மிஷினுக்கு பக்கத்தில் ஃப்ரேம் இருக்கும். ஸோ இதை டச் பண்ணிங்க அப்படின்னாக்க எம்ப்ராய்டிங்னு காட்டுது பாருங்கள். இந்த எம்ப்ராய்டிங்கில் தான் ஆட்டோ டென்ஷன் வைக்கிறோம். இதில் நூலு அந்த டிசைன் போட்டுக்கிட்டுருக்கப்போ உங்களுக்கு தையல் வந்து டைட்டாக வந்தாலும் லூஸாக வந்தாலும் எப்படிங்கிறது இதில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் டிசைன் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு கரெக்டாக எப்போவுமே நீங்கள் ஆட்டோவில் வச்சுருங்க. இப்போ ஜரி த்ரெட்டு போகிறப்ப நான் மைனஸில் வச்சுக்கலான்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது ஏன் கட் ஆகுது? இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரப்போ அப்புறம் லூஸ் கிடைக்கும், ஜரி போகிறப்ப நல்ல லூஸ் கிடைக்கும், அதுக்காக தான் இந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். இதுதான் இந்த ஆட்டோ டென்ஷனில் போயிட்டு நீங்கள் சரி பண்ணி வச்சுக்கலாம். இது பாபினோட த்ரெட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுங்கிறத வச்சுக்கலாம். அடுத்ததில் பாருங்கள் நாலு வரையும் இருக்குது, நான் ஸ்லோவாகவே இருக்கட்டுங்கிறதுக்காக தான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை அடுத்ததுக்கு வந்துடலாம். அடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு, மேக்ஸிமம் ஸ்பீடு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 860 இருக்குது. ஸோ இது நான் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 500 வைக்கலாம். கொஞ்சம் டிசைன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது வருது அப்படிங்கிறப்போ கொஞ்சம் நான் 600 வச்சு போட்டு பார்ப்பேன். ஆனால் 500 வச்சு மிஷினை மெயின்டைன் பண்ணுறது தான் கரெக்டான ஒரு இது. ஓகே பாருங்கள் இது ஒன் ஸ்டிச் ஸ்டாப், ஒரு ஸ்டிச்சு போய் ஸ்டாப் பண்ணுறது, இது எல்லாமே தான் வேறு ஒன்றும் கிடையாது. இது நான் உங்களுக்கு அந்த ஹூப் சென்டர் பொசிஷனுக்காக காட்டியிருந்தேன் இல்லையா செட்டிங்ஸில், அதுதான். மற்றது எல்லாம் பார்த்தீங்கன்னா நானே ஃபுல்லாக ஆனில் கொடுத்து தான் வச்சுருக்கேன். இது நம்ம மிஷின் இதுங்கிறப்ப அவங்களே கொடுத்துருவாங்க, அதே மாதிரி நம்ம வச்சுட்டு வந்துடலாம் அவ்வளோதான். இப்போ இதை கொடுத்துட்டு வந்து நீங்கள் டிசைன் போட ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே இப்போ வந்து அந்த லூஸ் தையல் ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம்ஸ் பூரா பார்த்திங்கன்னா செட்டிங்ஸில் போய் நீங்கள் ஈஸியாக வச்சுக்கலாம். செட்டிங் போயிட்டு எம்ப்ராய்டிங்கில் போயிட்டு உள்ளே வச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு எல்லாமே வந்துடும். இவ்வளோ தான் செட்டிங்ஸில் போய் நீங்கள் லூஸு தையலுக்கும் இதுக்கும் சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.